வெல்கம் டு பிஎல்டி 2.8 சேனல். நான் உங்க பிரசாந்த். சோ இன்னைக்கு நீங்க பார்க்க போற கேம்ல பாத்தீங்கன்னா பப்ஜி மொபைல் இந்தியா வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா ஸ்குவாட் மேட்ச்ல 23 கிளேட் வின் பண்ணும் ஒரு சூப்பரான கேம்ல தான் பார்க்க போறீங்க. கண்டிப்பா அந்த கேம்ல பத்தி ஸ்கிப் பண்ண ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கொடுத்துருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்லாம இந்த கேம்ல எல்லாமே பாத்தீங்கன்னா நயனோட லைவ் ஸ்ட்ரீமிங்ல இருந்து தான் எடுத்து கட் பண்ணி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கேன். சோ எனக்கு தொடர்ந்து நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பாத்தீங்கன்னா 10 மணிக்கு நம்ம எப்பவும் போல மார்னிங் பாத்தீங்கன்னா லைவ் ஸ்டார்ட் பண்ணுவோம். 10 to 11 மணி இந்த டைம்ல பாத்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் மார்னிங் லைவ் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அந்த லைவ் பாத்தீங்கன்னா ஒரு 4 ஹவர்ஸ் போகும். அது மட்டும் இல்லாம அடுத்த லைவ் பாத்தீங்கன்னா நைட் 8 மணிக்கு பாத்தீங்கன்னா லைவ் 8 to 9 ஸ்டார்ட் ஆகும். அந்த லைவ் ஒரு 4 ஹவர்ஸ் போகும். சோ ஒன்லி பாத்தீங்கன்னா இப்போதைக்கு 8 ஹவர்ஸ் மட்டும் தான் லைவ் பண்ணிட்டு இருக்கேன் காலையில ஈவினிங் அது பதிலாக ரெண்டு டைம்ல. சோ தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் தாங்க. சோ இப்ப இந்த கேம் பிளே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா ப்ரமோஸ்க்கு தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதிகமாக எனிமி வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லூட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபைட்டுக்கு போனால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி சூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து லூட் அடிச்சிருக்கும். ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா லூட் அடிச்சிருக்குள்ள பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு பாட்டு வந்துச்சு. இந்த பாட்டு அடிச்சு இதுட்டு தேவையான பொருட்களை எடுத்துட்டு அடுத்து வண்டி எடுத்து காலி பண்ணி ஃபைட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். பார்த்தீங்கன்னா முன்னாடி இன்னொரு பாட்டு வந்திருக்க மாட்டேது. ஸோ நாங்கள் போயிட்டுருக்குள்ள பார்த்தீங்கன்னா பின்னாடி மார்க் வந்துட்டு இருந்துச்சு. என்னடா அப்படின்னு சொல்லி பார்க்கல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாட்டு நின்றுச்சு. முடிச்சளவுக்கு பார்த்தீங்கன்னா கார் சொல்லியே பார்த்தீங்கன்னா அந்த கிளியும் பார்த்தீங்கன்னா ஆட்டை போடச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிளியை எப்படி நமக்கு தான் வந்துடும். ஸோ இந்த இடத்து காலி பண்ணிட்டு வேறு இடத்துக்கு போகலாம், எனிமி தேடி போகலாம், இருக்கிற பாட்டிட்டு போய் நிறுத்தி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். சோ வேற இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் அப்படியே கிளம்பி போயிட்டோம். அடுத்த நம்ம கார் சுற்றி இருந்தோம். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் ட்ராப் இருந்துச்சு. இந்த ஏர் ட்ராப்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓபன் பண்ணி பார்த்தேன். இதில் பார்த்தீங்கன்னா எம்கே மட்டும் தான் இருந்துச்சு. எம்கே பார்த்தீங்கன்னா இதில் நான் பொதுவாக யூஸ் பண்ணுறதில்ல. பப்ஜி லைட்லையும் நான் யூஸ் பண்ணுறதில்ல. இதுலையும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதில்ல. ஒன்லி ஏடபிள்யூ கிடச்சா மட்டும் தான் எடுப்பேன். இல்லைனா பார்த்தீங்கன்னா மற்ற கன்று எதுவுமே அது அவ்வளோ எடுக்க மாட்டேன். மற்ற கன்று எதுவுமே நமக்கு பிடிக்க மாட்டேது. சரி ஓகே, இந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு வேற இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டுக்கு பேக் சைடு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கோம். முன்னாடி இன்னொரு பாட்டு ஒன்று வந்துச்சு. முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா ஏகே ஸ்ப்ரே 6XL போட்டு அடிச்சேன். அதுலையும் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு வாட்டி செத்து போச்சு. சரி ஓகே, அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டைம் மறுபடியும் வந்துட்டு கிளம்பிட்டு இருந்தோம். பின்னாடி ஒரு ஃபைரிங் சவுண்ட் எங்கடா அப்படின்னு சொல்லி பார்க்கல பார்த்தீங்கன்னா இன்னொரு காரில் பார்த்தீங்கன்னா எங்களை வரட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. நான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ தான் பார்க்குறேன் அந்த காரியை. ஓகே, நமக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா டீம் மேட்ஸ்லாம் பார்த்துட்டாங்க சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நான் இப்போ தான் இப்போ பார்க்குறேன். முடிஞ்சவங்க நான் ஹிட் வச்சேன். ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியல. ஒரு ரெண்டாட்ட மாட்டி விட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ணோம். ஒருத்தன் பார்த்தீங்கன்னா நான் கேட்டான், இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் ஹிட்டு வாங்கினா. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா டிரைவர் தூரமாக கூட்டு வந்தார். சரி, நம்ம ஆள் வேற அங்கே ஒருத்தன் நாக்கே இழுந்திருக்காரு, அவரை வேற காப்பாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக பக்கத்தில் தான் போயிடும். நீ பக்கத்தில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வச்சு. அடுத்து யூஎம்பி இருந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்ப்ரே பண்ணேன். இந்த கார் அடிச்சிருச்சு. இந்த கார் அடிச்சதில் பிளாஸ்ட் ஆகி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நான் கேட்டேன் நினைக்கிறேன். இன்னொருத்த பார்த்தீங்கன்னா கார் அடிச்சு அடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொருத்த நாக்கில் இருக்கான். ஸோ இன்னும் ஒருத்தர் மட்டும் ஆக்டிவாக இருக்கான் நினைக்கிறேன். ஸோ இவனி போய்ட்டு கீழே போய் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கூச்சு அடிக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்மளும் அதுக்கு முன்னாடி குறுக்க பூந்து அடிச்சு காலி பண்ணிட்டாங்க. இது வேற ஸ்கோட் நினைக்கிறேன். இப்போ இன்னொரு ஸ்கோட் பார்த்தீங்கன்னா நாக்கில் அப்படியே தான் இருக்கானுங்க. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டேரக்ட் கில்லாக அவர் நின்றுட்டு இருந்தவன். என்ன கதனை தெரியல. ஓகே, ரைட்டு முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இவனுங்கள்ட்ட தேவையான லூட் எடுத்துகிட்டு அடுத்தடுத்து காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணிட்டு லூட் தேவையானதான் பொறுக்கிட்டு இருக்கோம். இவனோட லூட்டை பார்த்தீங்கன்னா M24 ஒன்று இருந்துச்சு. சரி, ஸ்னைப்பர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூபி தூக்கி போட்டு ஸ்னைப்பர் எடுத்துட்டேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா முன்னாடி அந்த ஸ்கோடஸில் பார்த்தீங்கன்னா எனிமி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா ஹை ரேஞ்சில் போய் நிறுத்திட்டு இங்கிருந்து ஃபயர் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்மளால் ஸ்னைப்பர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னைப்பர் ஒரு பக்கமாக பார்த்தீங்கன்னா இங்கே நிறுத்திட்டு இந்த பக்கம் வந்து எட்டி பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அந்த ரைட்டாக பார்க்கல பார்த்தீங்கன்னா அங்கே ரெண்டு பேர் படுத்துட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா லைட்டாக தெரிஞ்சுது. ஓகே, ஒருத்தர் பார்த்தீங்கன்னா படுத்துட்டு அந்த பக்கம் யாரையும் ஸ்ப்ரே பண்ணிருக்கான். நம்ம பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து அடிச்சாச்சு. புடலே ஒரு அடி விடுவோம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கு பூந்து அடிச்சு பார்த்தீங்கன்னா அந்த கிளியை ஆட்டி போட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜனல் உடம்பு இருக்கான அவன் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். இவனும் பார்த்தீங்கன்னா பாடி ஷர்ட் ஒன்று வாங்குவான். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளால் அடிச்சு இன்னொருத்தங்க அடிக்க அடிக்க பார்த்தீங்கன்னா கிள்ள தூக்கிட்டே இருக்காங்க. நமக்கு ஒரு கிள்ள கூட வரல. சரி, பக்கத்தில் போய் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், ஸ்கோட ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கிரேனட் போட்டு நாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏறி அடிக்கிறது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கிரேனட் மேலே தூக்கி போட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு நாக்கு விழுந்துருக்கு. இப்போ நாக்கு விழுந்துருச்சு. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரெண்டு நாக்கில் இருக்கானுங்க. இப்போ மேலே ஏறி அடிக்கிறதுல தப்பே இல்லை, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தைரியமாக ஏறி அடிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம தூக்கி போட்ட தீபர் இல்லை, அவரே பார்த்துக்கிட்டு பெடக் சிலிண்டர் பிடிச்சிருக்குது. ஸோ ஓகே, மேலே போய் பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எனிமி இல்லை. அடுத்த ரைட் சைடு ரூமில் தான் இருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி போனால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்தானுங்க. இவனி முடிச்சுட்டு அவனி முடிச்சுட்டாச்சு. மொத்தம் இங்கே ரெண்டு கிலோ கிடச்சிது. மொத்தம் 7 கிலோ எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணியாச்சு. அப்படியே இவனுங்களுக்கு தேவையான லூட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக லூட் அடிச்சிருக்கோம். ஸோ லூட் அடிச்சது மட்டும் இல்லாமல் ஒரு வெறி வந்துருச்சு. சரி, இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எதுக்கு வெயிட் பண்ணிட்டு எவனாக அடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு காலி பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜீப் எடுத்து முன்னாடி போயிட்டு இருக்கோம். ஸோ அடுத்த தேடி தேடி படிக்கணும் இல்லையா, அதுக்காக தான் நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா 7 கிலோ எடுத்திருக்கோம். இன்னும் 9 அளவு இருக்குது. ஸோ எத்தனை கிலோ எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல ஃபைரிங் சவுண்ட் கிடச்சு எக்கடா அப்படின்னு சொல்லி பார்க்கல பார்த்தீங்கன்னா பின்னாடி பக்கில் இருந்து ஒருத்தான் அவனுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம ஹிட்டு. ஸோ அவனுக்கு பார்த்தீங்கன்னா செத்து போட்டேன். நம்ம டீம் அடிச்சிட்டாங்க. சூப்பர், நல்லா ஸ்ப்ரே தான் வச்சிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா முன்னாடி எழுவிருக்கானது. சரி, இவன் அடிக்கலாம்னு சொல்லி பார்க்கல பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள 1000 தருமாட்டோம். ஸோ M24 அடிக்கிறதா AKM அடிக்கிறதா மாற்றி மாற்றி யோசிச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா நம்மளை விட்டுட்டேன். சூப்பர், ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா நான் கேட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களை தூக்கணும். செம்டர் பார்த்தீங்கன்னா இவன் அடிக்கணும். நம்மளை பார்த்தீங்கன்னா அடிச்சு முடிச்சுட்டாரு. அடுத்து நாக்கில் இருந்ததை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா சுவாக்க போட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை தூக்கி விட்டுரும். நம்மளை தூக்கி விட்டோம்னா ஒரு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரெஷர் குறைஞ்சிரும். நாக்கில் இருக்க இருக்க பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் தடுமாறுவோம். அந்த தடுமாற்றம் பார்த்தீங்கன்னா எனிமி நம்மளை சிம்பிளாக அடிச்சுட்டு போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். ஸோ முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தூக்கி ஓகே AKM கையில் வச்சுக்கிட்டேன். ஏன்னா திடீர்னு வந்து பக்கத்தில் எனிமி வந்துட்டால் கூட பார்த்தீங்கன்னா M24 வச்சுட்டு தருமாறக்கூடாது. AKM ஸ்ப்ரே பண்ணி முடிச்சு விட்டுலாம்.
ஓகே முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக தூக்கிட்டு இருக்கோம். அவர் தூக்குறாரு, நான் இந்த பக்கம் இவர் தூக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ தூக்கிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த எனிமிக்காக நான் வெயிட் பண்ணுறோம். எங்களுக்கு தெரிஞ்சு ஆப்போசிட்டில் மட்டும் தான் எனிமி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தேவையில்லாத தூக்கி போட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு தான் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணிருக்கோம். இங்கேருந்து எப்படி அங்கே எங்கே இருப்பான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக முன்னாடி மூவ் பண்ணி போயிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு பின்னாடி கவருக்கு வாங்க நான் முன்னாடி போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டு இருக்கேன். ஸோ நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா கவருக்கு வர ஒன்று பிரச்சனை ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்ல பார்த்தீங்கன்னா முன்னாடி நான் தேடிட்டு இருக்கேன். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு எங்கேன்னே தெரில. ஸோ அந்த பக்கி மட்டும் தான் இருக்குது, எங்கே சரி ஓகே இந்த இடத்துல தான் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஜாக்கெட்டு தான் பணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடி நான் போயிட்டு இருக்கேன். ஓகே முன்னாடி போயிட்டு இருக்க சேம் டைமில் பார்த்தீங்கன்னா பின்னாடி நம்மளுக்கு படி விடும். நம்ம இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏழு பேர் அலைவில் இருக்கானுங்க. ஸோ நம்ம ஸ்குவாட் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கணக்கு படி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் தான் இருக்கானுங்க. அந்த மூணு பேருமே நம்மள்தான் சாப்பிட்றானுங்க. ஓகே பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளால் அடிச்சவனும் பார்த்தீங்கன்னா அடிச்சு முடிச்சுட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் எட்டுக்கள் நம்ம கன்ஃபார்ம் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா ரெண்டே பேர் தான் இருக்கானுங்க. நம்மளால் பார்த்தீங்கன்னா அழுத்தி பிடிச்சிட்டானுங்க. நான் அழுத்தி பிடிச்சது தெரியாமல் தூக்கி கொடுக்குற பொண்ணு பிரச்சனை முடிச்சுட்டேன் அப்படின்ட்டுருக்கேன். இதுவே ஒரு பெரிய தப்பு. சரி ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா கார் எடுத்துட்டு கிளம்பலாம் மறுபடியும் போய் இனிமேல் தேடி தேடி சுற்றி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருந்தோம். ஸோ ஒரு கட்டத்தில் அங்கே இங்கேயெல்லாம் போயிட்டு இருந்தோம். ஒட்டுக்காக தான் மூணு பேர் போயிட்டு இருந்தோம். மூணு பேர் போயுமே ஒன்றும் உருப்பிட மாட்டேது. சரி ஆளுக்கு ஒரு பக்கம் போவோம், எங்கேயாவது போய் தேடி அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் தானே எப்படி தனித்தனியாக இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. அப்படியே இருந்தாலும் ஒருத்தர் ரெண்டு பேர் சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக சுற்றிட்டு இருந்தோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எனிமி ஓடியாந்துட்டு இருக்கான் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பட் இந்த பக்கம் மார்க் பண்ணுறதுல இப்போ தான் நான் தலைவரே பார்க்குறேன். ஸோ அங்கே மார்க் போடுறது இங்கே அதுக்குள்ளே வந்துட்டு திருச்சி ஓடிட்டு இருக்கான். இந்த புள்ளி மிஸ் ஆகிடுச்சு. அடுத்து ரெண்டாவது ட்ரை பண்ண இதுவும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா கெஸ்ட் பண்ணி கரெக்டாக அடிச்சதில் மூணாவது லேக் ஆகி அவன் செத்து போயிட்டா மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒன்பது கிலோ இது வரைக்கும் கன்ஃபார்ம் இருக்குது. இன்னும் ஒருத்த மட்டும் தான் இருக்கான். மொத்தம் நாலு அளவு அதில் நாங்களே மூணு பேர் இன்னும் ஒருத்த மட்டும் தான் இருக்கான். ஸோ அந்த ஒருத்த எங்கடா இருக்கான் அப்படினு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேடிட்டு முன்னாடி போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்குவாடஸ் பக்கம் நான் முன்னாடி போயிட்டு இருந்தப்போ சரி ஓகே அந்த ஸ்குவாடஸ்க்குள்ளே ஜோனுக்குள்ளே போயிட்டு உட்காருவோம் அதுக்கப்புறம் எனிமை வந்து அடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போயிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எங்கிருந்து எனிமை வந்தானே தெரியல. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஸ்குவாடஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேடு போட்டால் சரி எங்கடா நேடு அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பார்க்கக்குள்ள லெஃப்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா கடகடம் எடுத்து அடிச்சா எம்டு ஃபோர் நைனில் தான் அடிக்கிறேன் நினைக்கிறேன். ஃபுல்லாக புல்லட் எவ்வளோ இருக்கும் ஃபுல்லாக அழுத்தி முடிச்சிருப்பான். பட் ஆனால் அந்த மரத்துக்கு வந்து கவர் கொண்டோம் இல்லைன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம தூக்கிருப்போம். உடனே ஒரே கதரல் தான் இங்கே தான் எனிமி இருக்கா இங்கே வந்து என்னை தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தூக்கி விட்டாச்சு. அதுக்கு தூக்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மோக் நல்லா போட்டுவிட்டு அதுக்கப்புறம் தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லியாச்சு. அடுத்து நம்ம ஆளுங்க கிருகிருக்கு ரெண்டு பேர் பகையில் சுற்றி இருந்துட்டு வராங்க நம்மள்ட்ட எங்கே ப்ரோ இருக்கா எங்கே ப்ரோ இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு எதையே தூக்குங்கடா பாடியே தூக்குங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மோக் போட்டுவிட்டு தூக்க சொல்லிட்டேன். ஸோ நம்ம புயல் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஓடியாந்து இருக்கா விருத்தரமாக ஹீரோ மாதிரி ஓடியாந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ரிவ்யூ வைப்பார் தலைவர் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ வைக்கக்குள்ளே கரெக்டாக இன்னொரு நேரம் தூக்கி அழகாக போடுவோம் பாருங்க. ஆனால் நம்ம சாக மாட்டோம். ஸோ இந்த ஸ்மோக்குக்கு நடுவிலையும் பார்த்தீங்கன்னா கெஸ்ட் பண்ணி கரெக்டாக மரத்துக்கு முன்னாடி தான் இருப்பானுங்கன்னு சொல்லிட்டு அழகாக தூக்கி போடும். அது பின்னாடி வெடிச்சதில் பார்த்தீங்கன்னா எனக்கு முக்கவாசி லைஃப் போயிடுச்சு. மறுபடியும் இருக்கிற சொச்சத்தை லைஃப் வச்சு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஒரு ஹீலிங்ஸை போட்டுட்டு மெடிக்கெட் ஃபுல்லாக சுற்றிட்டு அதுக்கப்புறம் போய் அப்படி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணியாச்சு. ஸோ அது பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் கவர் பண்ண மாதிரியே போயிட்டு லெஃப்ட்டில் இந்த ஸ்மோக்கில் மறைஞ்சிட்டு அப்படி போய் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன். ஸோ எட்டி பார்த்தா அடிக்கலாம்னு சொல்லி பார்த்தேன். ஆனால் எட்டியே பார்க்கல தலையும் பார்த்தீங்கன்னா அந்த முக்குள்ள தான் நின்றுருந்தான். ஓகே ரைட் இங்கேருந்து கிரேடு போட்டு சாப்பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிரேட் தூக்கி போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு கிரேட் பார்த்தீங்கன்னா நல்லா குக் பண்ணி டைமிங்கில் தூக்கி போட்டேன். பட் அவனை வெடிச்சது அதில் பார்த்தீங்கன்னா அவனை கனெக்ட் ஆகலை. அடுத்து இன்னொரு நேடு அதுக்கு நேடு போகிறது முன்னாடி மாலி தூக்கி போட்டு ரைட் சைடு காணான்னு பார்த்துக்கலாம். ஓகே அந்த ஜன்னல் வரமாக பார்த்தீங்கன்னா இந்த மாலி தூக்கி போடுறேன். இந்த மாலியில் பார்த்தீங்கன்னா எனிமி மாட்டலை. ஸோ இங்கேருந்து தப்பிச்சு மறுபடியும் இந்த இடத்துல தான் வருவான். இங்கே ஒரு நேடு போடுவோம்னு சொல்லி மறுபடியும் போடுறேன். ஸோ இந்த நெடுக்கு இதுக்கும் மாட்டல அப்படின்னா இன்னொரு நெடு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த நெடு போட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் என்ட்ரக்கு எல்லா நெடுமே யூஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு இன்னொரு நெடியும் பார்த்தீங்கன்னா எடுத்து அதே வாசலில் போட்டுட்டேன். சரி மாட்டி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நெல் செத்துறோம்னு நினச்சேன். பட் ஆனால் வெளியே வந்து நின்று இருந்தேன் தலைவர் ஹிட்டு கொடுக்கல பார்த்தீங்கன்னா புயில் குறுக்கு பூந்து எம்கேல ஒரு அடி அடிச்சு பார்த்தீங்கன்னா அந்த கிளியை ஆண்டி போட்டான். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா டீமோட கிளி 23 எடுத்திருந்தோம். நம்ம மட்டும் 9 கிளி எடுத்திருந்தோம். மீதி எல்லாம் எத்தனை பேர் அவ்வளோ கிளி எடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளி ரெடியில் பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்து இந்த கேம்பில் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை அப்படி பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. நாளைக்கு இதோட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம்பில் உங்களை மீட் பண்ணுறேன். கேம் பிளே மட்டும் இல்லாமல் இந்த கேம் பிளஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா என்னோட லைவில் இருந்தால் பார்த்தீங்கன்னா உங்களை எடுத்து ஓடிட்டுருக்கேன். ஸோ இந்த கேம்பில் நீங்கள் லைவாக பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா காலையில் 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் லைவ் ஸ்டார்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் டெய்லியும் காலையில் 10 மணிக்கு நைட்டு 8 மணிக்கு ஸோ 10 AM அப்புறமா 8 PM ஸோ இந்த ரெண்டு டைமுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் பண்ணுறோம். ஒவ்வொரு லைவ் 4 மணி நேரம் பண்ணுறோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பப்ஜி லைட்டுக்கு அந்தளவு சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே அளவுக்கு பப்ஜிக்கு தருவீங்கன்னு நம்புகிறேன். பாய் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நாளைக்கான கேம் பிளேயில் மீட் பண்ணுவோம். பை ப்ரோ.